ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஓகே நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அணு அமைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ எல்லா புக்குமே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. ஹெவி கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ இது நல்லாவே படிச்சிங்க, கண்டிப்பாக அதில் இருந்து க்வெஸ்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பகலுகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, நம்ம அணு அமைப்பை தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களை கண்டறிந்ததற்கு ஜே ஜே தாம்சனுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஸோ எந்த ஆண்டு இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஸோ இவருக்கு நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1906. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பி, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாரு, ஜே ஜே தாம்சன் எதை கண்டுபிடிக்கிறாருங்க? நம்ம எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள். எதிர்மின் சுமை பெற்ற துகள்னா எதுங்க? எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இவர் கண்டுபிடிக்கிறதால என்ன பண்ணுறாங்க, இவருக்கு 1906 இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது, ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரானை கண்டறிந்த ஜே ஜே தாம்சன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், வெரி வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சனுங்க இது. தங்கத்தகுடு அணு ஆய்வை செய்தவர் யார்? தங்கத்தகுடு அணு ஆய்வை செய்தவர் யார்? ஸோ தங்கத்தகுடு அணு ஆய்வு செய்தவர் யாருன்னா ரூதர்போர்ட். இதுக்கும் ஆன்சர் பி தாங்க, ஓகேங்களா? ஸோ ரூதர்போர்ட் தான் என்ன பண்ணுறாரு, தங்கத்தகுடு அணு ஆய்வை வந்து செய்கிறார், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு சோதனைக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு தங்கத்தகட்டை வச்சு ஸோ நேர்மின்னோட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களை என்ன பண்ணுறாரு, அது மேலே மோத செய்கிறாரு. ஸோ அது மூலமாக அவருக்கு என்ன கிடைக்குதுங்க? சில கருத்துக்கள் கிடைக்குது. அந்த தங்கத்தகடை வச்சு ஒரு அணு ஆய்வு செய்ததால் தான் என்னன்னு சொல்கிறாங்க, தங்கத்தகுடு அணு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறாரு, தன்னோட கொள்கைகளும் வந்து இவர் வெளியிடுறாரு, ஓகேங்களா? அப்போ தங்கத்தகடு அணு ஆய்வு செய்தவர் வந்து ரூதர்போர்ட். அடுத்து +1 மின்சுமை கொண்டதன் நிறை எவ்வளவு? ஸோ +1 மின்சுமை, ஸோ மின்சுமை வந்து +1 கொண்டதோட நிறை எவ்வளவு அப்படின்றது தான் உங்களுக்கான ஆன்சர் க்வெஸ்சன், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, ஓகேங்களா? ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ முதல்ல +1 மின்சுமை கொண்டது அப்படின்னா எதுங்க? +1 மின்சுமை கொண்டதுன்னா எது? ப்ரோட்டான். ப்ரோட்டானோட மின்சுமை தான் +1, ஓகேங்களா? அதனோட குறியீடு வந்து பி. அதனை கண்டறிந்தவர் வந்து கோல்டுஸ்டின். ஸோ ப்ரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டின், அதனோட மின்சுமை தான் +1. ஸோ அதனோட நிறை தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.726 × 10^-27, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நிறை சேமாக தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 1.6749 இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது எதனோட தரானா, இது வந்து நியூட்ரானோடது, ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானோடது உங்களுக்கு தெரியும், இதான் எலக்ட்ரானோடது. 9.1093 × 10^-31, ஓகேங்களா? இது வந்து எலக்ட்ரானோட நிறை, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் +1 மின்சுமை கொண்டது அப்படின்றது வந்து ப்ரோட்டானை குறிக்கக்கூடியது. ஸோ ப்ரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன், அதனோட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 1.6726 × 10^-27, ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானை கண்டறிந்தது உங்களுக்கு தெரியும், ஜேம்ஸ் ஜே ஜே தாம்சன். நியூட்ரானை கண்டறிந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக், ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், அலுமினியத்தின் நிறை எண் 27, அதில் 13 எலக்ட்ரான்கள் உள்ளன எனில் அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அலுமினியத்தோட நிறையன் வந்து 27, அதனோட அதில் 13 எலக்ட்ரான்கள் உள்ளன, ஓகேங்களா? ஸோ இப்போ அலுமினியத்தோட நிறையன் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, எவ்வளோங்க? 27. அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கத்தா சொல்கிறாங்க, 13 எலக்ட்ரான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு அணுவோட அணு எண் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது, அதில் உள்ள எலக்ட்ரான்கள் அல்லது ப்ரோட்டான்களை குறிக்கக்கூடியது தான் அதில் உள்ள அணு எண், ஓகேங்களா? அப்போ அணு எண்ணை நம்ம அடியில் தான் குறிப்போம், இது அணு எண், இது வந்து நிறையன், ஓகேங்களா? ஸோ ஒரு அணுவில் இருக்கிற எலக்ட்ரான், ஒரு தனிமத்தில் இருக்கிற நியூட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும்டானா, நிறையன்லேருந்து நம்ம என்ன பண்ணால் போதும், அணு எண்ணெய் கழித்தால் போதும். ஸோ மேலேருந்து கீழே கழிச்சா நம்மளுக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை கிடைச்சிடும். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீங்கள் 27லேருந்து 13 என்ன பண்ணுங்கள், கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடியது 14. அப்போ இதுக்கான ஆன்சர் 14. அப்போ இதில் எவ்வளோ இருக்குங்க, 14 நியூட்ரானோட எண்ணிக்கை இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஸோ எந்த தனிமத்தை கொடுத்துட்டு நிறையன் மற்றும் எலக்ட்ரானை கொடுத்து நம்மளுக்கு கேட்டாலும் நியூட்ரானோட எண்ணிக்கையை கொடுக்கலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறையெண்ணையும் நியூட்ரானோட எண்ணிக்கையும், சாரி எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் நியூட்ரானோட எண்ணிக்கையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நிறையன் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுற போல இருக்கும், கூட்டி போடுற போல இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், சூரியன், ஓகேங்களா? ஸோ சூரியனில் இருக்கக்கூடிய அந்த எதை அந்த கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த
தனிமங்களையே நான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து பொருத்தி வந்து இப்போ சொல்ல போகிறீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பொருத்திட்டுருப்பீங்க, கொஸ்டின் பார்த்து இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். சூரியன், சூரியனில் இருக்கக்கூடியது எதுங்க? ஹைட்ரஜன். அப்போ சூரியனுக்கு வந்து 4. பலூன், பலூனில் இருக்கக்கூடியது எதுங்க? ஹீலியம். சூப்பர். பலூன் என்ன பண்ணுவாங்க? ஹீலியம் தான் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து மின் பல்பு. ஸோ மின் பல்பில் எதுங்க? ஆர்கான். மின் பல்பில் வந்து ஆர்கான் ஓகேங்களா. ஸோ குடிநீர் சுத்தம் செய்ய எதை பயன்படுறாங்க? குளோரின். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு வீடியோவில் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளோரின் ஏற்றம், குடிநீர் சுத்தம் செய்ய குளோரின் பயன்படுத்துகிறாங்க. அப்போ 2. 4132 தாங்க ஆன்சர். அப்போ எதுங்க? பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 4132. அடுத்து 6வது க்வெஸ்சன் பாருங்கள். எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி என அழைக்கப்படுவது எது? எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி என அழைக்கப்படுவது எது? ஸோ யாரோட மாதிரி வந்து எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அழைக்கிறாங்க. சூப்பர். யாருங்க? சீதாங்க சரியான ஆன்சர். ஷீராடிங்கர் அணுக்கொள்கை. ஸோ 1926 வெளியான ஷீராடிங்கர் அணுக்கொள்கை தான் எப்படி அழைக்கப்படுதுன்னா, எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது? அழைக்கப்படுது. ஆற்றல் மட்டங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கொள்கை வெளியிட்டவர் போர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆற்றல் மட்டங்கள் அடிப்படையில் வந்து வெளியிட்டவர் தான் போர். ஸோ ஆற்றல் மட்டம் அப்படின்னா போரை குறிக்கக்கூடியது. ஸோ அணுக்கருவை பற்றி வெளியிட்டவர் வந்து ரூதர் போர்ட். அணுக்கருவை பற்றி வெளியிட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூதர் போர்ட் ஓகேங்களா. அடுத்து ஸோ டால்டன் வந்து உங்களுக்கு தெரியும், முத முதல்ல 1803 முதல் அணுக்கொள்கை வெளியிட்டவர் டால்டன் தான். 1803 அணுக்கொள்கை வெளியிட்டவர் வந்து டால்டன் அணுக்கொள்கை. ஆனால் இங்கே எலக்ட்ரான்களோட கூட்டங்கள் மாதிரி அப்படின்ற அடிப்படையில் வந்து அணுக்கொள்கை வெளியிட்டவர் ஷீராடிங்கர் அணுக்கொள்கை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த க்வெஸ்சன், தனது இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழை அளவினை பதிவு செய்ததை வழக்கமாக கொண்டவர் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்போனாலும் எக்ஸாம்பிள் இதை கேட்கலாம். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி இந்த க்வெஸ்சனை பார்த்துட்டே இருக்கோம் சரிங்களா. தன்னோட இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தத்தையும் மழை அழுதையும் பதிவு செய்து வழக்கமாக வச்சிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க? ஜான் டால்டன். யாருங்க? ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, தன்னோட இறுதி காலம் வரை வந்து பார்த்தீங்கன்னா இதை பதிவு பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சிருந்தார் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும், இவர் வந்து ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்தில் பிறந்தவர் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆசிரியர், தலைமை ஆசிரியராக பணியாற்றிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தன்னோட அணுக்கொள்கை வந்து வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, இறுதி காலம் வரை தன்னோட வளிமண்டல அழுத்தம் மற்றும் மலையாளம் வந்து பதிவு செய்வதை வந்து வழக்கமாக வச்சிருந்தார். அடுத்து 8வது க்வெஸ்சன் கூற்று, புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி எனவும் அழைக்கலாம். ஸோ புரோட்டான் நம்ம எப்படி சொல்லலாமா, ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு நம்ம சொல்லலாமா? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் அயனியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது, ஒரு ஹைட்ரஜன்லேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானை நீக்கினீங்க அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் அயனிலேருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது நமக்கு புரோட்டான் கிடைக்கிறது. நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? புரோட்டான் வந்து கிடைக்கிது. அதனால தான் புரோட்டான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூப்பர். இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க ஓகேங்களா. ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி, கூற்று காரணம் சரியான விளக்கம். புரோட்டான் ஏன் வந்து ஹைட்ரஜன் அயனின்னு சொல்கிறாங்கடானா, ஒரு ஹைட்ரஜன் அயனிலேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரான் நீக்கினா நம்மளுக்கு புரோட்டான் கிடச்சிது. அப்போ ஹைட்ரஜன்லேருந்து புரோட்டான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுன்றதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை புரோட்டானை ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைட்ரஜன்லேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரானை நம்ம நீக்கிறோங்க. ஒரு எலக்ட்ரானை நம்ம நீக்கினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் வந்து H+ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஹைட்ரஜன்லேருந்து கிடைக்கக்கூடியதாவது நம்ம புரோட்டான் சொல்கிறோம், ஹைட்ரஜன் அயனின்னு சொல்கிறோம். கூற்று சரி காரணம் சரி, கூற்று காரணம் சரியான விளக்கம். அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம், பிளங்க் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி பழ மாதிரி என அழைக்கப்படுவது எது? பிளங்க் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி மாடல். ஸோ பிளங்க் புட்டிங் மாடல் அல்லது வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருதுங்க? ஜே தாம்சன். ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஜே தாம்சனோட அந்த மாதிரி தான் எப்படி அழைக்கப்படுதுங்க, பிளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி பழம் மாதிரி. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், ஸோ தர்பூசணி பழத்தை ஒத்து என்ன பண்ணியிருப்பார், அவரோட கொள்கையை வந்து சொல்லியிருப்பார். எப்படி வந்து ஒரு தர்பூசணி பழத்தில் இருக்கிற அந்த விதைகள் வந்து எதிர்மன் சுமையுடையதாகவும், அதில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற சதைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மன் சுவையுடையதாகவும் என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து கற்பனை பண்ணி சொல்லியிருப்பார். அதை அவர் என்ன சொல்லுவாங்க, த வாட்டர் மிலான் மாடல், அதாவது தர்பூசணி பழம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜே தாம்சனோடது. அடுத்து பொருந்தா இணை எது? ஸோ இணைதிறன். ஸோ இணைதிறன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தா இணை எதுவும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இணைதிறன் அடிப்படையில் வந்து பொறுத்துருது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிஜனோட இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 2, நைட்ரஜனுக்கு வந்து 3, மெக்னீஷியம் 1, கார்பன் வந்து 4 ஓகேங்களா. ஸோ இணைதிறன்னா உங்களுக்கு தெரியுங்க, இணைதிறன்னா என்னங்க, அதனோட வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், இணைதிறன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதனோட வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானில் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், இணைதிறன் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இணைதிறன் தான் வந்து பார்த்தினா ஒரு அணு வந்து வேறொரு தனிமத்தா கூட எப்படி பிணையுது, எப்படி வந்து தன்னோட பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தினா இந்த இணைதிறன் தாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இணைதிறனை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தினா
ஸோ மெக்னீசியத்தோட இணைதிறன் தான் வந்து தவறு. ஓகேங்களா? ஏன்னா மெக்னீசியத்துக்கு எத்தனை இணைதிறன் இரண்டு. ஓகேங்களா? மெக்னீசியத்தோட இணைதிறன் எத்தனைங்க இரண்டுன்னு வரணும். ஸோ மீதி எல்லாம் கரெக்ட் தான். ஆக்சிஜன் ரெண்டு, நைட்ரஜன் மூணு, கார்பன் மூணு. மெக்னீசியத்துக்கு வந்து ஒன்றுனு கொடுக்கப்பட்டது தவறு. ஸோ மெக்னீசியத்துக்கு வந்து ரெண்டு அப்படின்றத ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்து, நிறை அழிவின்மை விதியை கூறியவர் யார்? நிறை அழிவின்மை விதியை கூறியவர் யார்? நிறை அழிவின்மை விதி, நிறை அழிவின்மை விதியை கூறியவர் யாருன்னு யாருங்க? லவாய்சியர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? லவாய்சியர். ஸோ நிறை அழிவின்மை விதியை கூறியவர் வந்து லவாய்சியர். பி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். நிறை அழிவின்மை விதியை கூறியவர் லவாய்சியர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வேதிவினையின் மூலமாக நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இது வந்து பொருண்மை அழியா விதி. இது நோர் இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னதுங்க? நிறை அழிவின்மை விதி. ஒரு வேதிவினை நிகழும்போது உருவாகும் வினைவினைப் பொருளோட மொத்த நிறையானது வினைவடு பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம். ஸோ வினைவிளை பொருளோட நிறை வினைவடு பொருளோட மொத்த நிறைக்கு சமமாக இருக்கும். இதுதான் வந்து நிறை அழிவின்மை விதி. இதை சொன்னவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லவாய்சியர். எப்போங்க? 1774 சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பி. அடுத்து, கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும், ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடை எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் மாறாதிருப்பது. ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடை எந்த முறையில் தயாரித்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் மற்றும் ஆக்சிஜனோட நிறை விகிதம் வந்து மாறாமலே இருக்க போதுங்க. அப்படி மாறாமல் இருக்கிறது என்னதுங்க? சூப்பர் என்ன விதி? மாறா விகித விதி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். அந்த வேர்டில் வந்துச்சு பாருங்க, மாறா விகித விதி. ஸோ எங்கே தயாரித்தாலும் எப்படி தயாரித்தாலும் சரி கார்பன் டை ஆக்சைடோட நிறை விகிதம் இப்படி தாங்க, அப்படி தான் இருக்கும். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் வராது. ஓகேங்களா? ஸோ நீரோட நிறை விகிதம்னா 1:8 தான், அது அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை சொன்னவர் யாருங்க? ஜோசப் பிரவுஸ்ட் அப்படின்றவர் தான் சொல்கிறாரு. 1779 ஜோசப் பிரவுஸ்ட் அப்படின்றவர் தான் மாறா விகித விதியை வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஜேம்ஸ் சாட்விக் கண்டறிந்ததின் நிறை யாது? ஸோ ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டறிகிறார் இல்லைங்களா? ஸோ அதனோட நிறை எவ்வளவு அப்படின்றது தான் நம்மளுக்கான க்வெஸ்சன். ஜேம்ஸ் சாட்விக் எதைங்க கண்டுபிடிக்கிறாரு? ஜேம்ஸ் சாட்விக் கண்டறிந்ததுங்க நியூட்ரான். ஸோ 1932 ஸோ நியூட்ரானை கண்டறிந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நியூட்ரானோட நிறை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேட்டிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும்னு பார்த்தோம். 1.6 × 10⁻²⁴. ஓகேங்களா? 1.6 × 10⁻²⁴ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 9.1 எதனோடது? எலக்ட்ரானோடது. ஸோ நியூட்ரானுக்கும் இது சேம் தான் வரும். ஓகேங்களா? நியூட்ரானுக்கும் 1.6 தான் வரும். ஸோ அப்போ இதுக்கான ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிச்சது வந்து நியூட்ரான், 1.6 × 10⁻²⁴ கிராம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும், ஜேம்ஸ் சாட்விக் வந்து யாரோட மாணவருங்க? ரூதர்ஃபோர்டோட மாணவர் தான் ஜேம்ஸ் சாட்விக். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, நியூக்ளியான் என்பது, அடுத்துனதுங்க நியூக்ளியான் என்பது புரோட்டான் மற்றும் நியூட்ரான். புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்தது, புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான். நியூட்ரான்களின் எண்ணிக்கை தான் நம்ம நியூக்ளியான்னு சொல்கிறோம். இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏ தாங்க சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு அணுவில் இருக்கக்கூடிய, உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இதனோட கூடுதல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனோட மொத்தமாக சேர்த்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியான்கள். அதாவது அணுக்கருவில் உள்ள புரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டு சேர்த்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்து, அலுமினியத்தின் எலக்ட்ரான் பகிர்வு, அலுமினியத்தின் எலக்ட்ரான் பகிர்வு யாது? ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் வட்டம், முதல் கூடு, ரெண்டாவது ஆர்பிட்டல், மூணாவது ஆர்பிட்டல், நான்காவது ஆர்பிட்டல். ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம், 2n² அப்படின்ற ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிப்பில்லைங்களா? ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நான் போச்சுங்க. ஸோ ஒரு ஆர்பிட்டாலையும் எவ்வளோ எலக்ட்ரான் நிரம்பும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், 2n² மூலமாக தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ அந்த 2n² மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு தனிமத்துக்கும் அந்த எலக்ட்ரான் பகிர்வு வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்பங்க அலுமினியத்தோட எலக்ட்ரான் பகிர்வு, ஸோ அலுமினியத்தோட எலக்ட்ரான் பகிர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.8.3 2.8.3 அப்படின்றத ஆன்சர் சி தாங்க சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அலுமினியத்தோட எலக்ட்ரான் பதிவு 2.8.3. நம்ம இப்போ தான் பார்த்தோம் அலுமினியத்துக்கு அதனோட எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தோம், 13 எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ முதல் ஆர்பிட்டலில் 2 தான் நிரம்பும். ஓகேங்களா? ஸோ முதல் ஆர்பிட்டல் 2 ரொம்பிச்சோன்னா மீதி இருக்கிற எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுங்க, அடுத்து 8 ஆர்பிட்டல் வந்து அடுத்து ரொம்பும். அப்போ எத்தனை போச்சு, 2, 8 போச்சு, மீதி எத்தனை தான் இருக்கும், 3 தான் இருக்கும். மூணாவது ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஆர்பிட்டலில் நிரம்பும். ஓகேங்களா? அப்போ 2, 8, 3 அப்படின்றது தான் அதனோட எலக்ட்ரான் பகிர்வு. அடுத்து பொறுத்துக, அடுத்து பொறுத்துக லித்தியம், நியான், மெக்னீசியம், சிலிக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது நம்ம
பொருத்தி நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை பொருத்திட்டுருப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டுருப்பீங்க, இதை பொருத்திட்டுருப்பீங்க. ஸோ ஒன்று ஒன்றத்தோட அந்த வேல்யூ நம்ம பொருத்தி என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லித்தியம். ஸோ லித்தியத்துக்கு எவ்வளோங்க, ஒன்று, ஓகேங்களா? ஸோ லித்தியத்தோட அந்த இணைதிறன், ஓகேங்களா? ஸோ லித்தியத்தோட இணைதிறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுங்க, ஓகேங்களா? அடுத்து நியான். ஸோ நியானோட இணைதிறன், நியானோட இணைதிறன் எத்தனை, நியானோட இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஏன்னா நியான் வந்து ஒரு மந்தவாயு, நியான் வந்து ஒரு மந்தவாயுன்றதுனால அது யாராக கூட வினைய புரியாது. அதனோட ஆர்பிட்டால் ஏற்கனவே முழுவதும் நிறமையாக இருக்கும், இல்லை பாதி நிறமையாக இருக்கும், அது யாராக கூட வினைய புரியாது அப்படின்றதுனால அதனோட இணைதிறன் வந்து ஜீரோ, ஓகேங்களா? அப்போ அதனால் ஒன்று. மெக்னீஷியம், மெக்னீஷியத்தோட இணைதிறன் எவ்வளோங்க, இப்போ தான் நம்ம பார்த்தோம், ரெண்டு, ஓகேங்களா? அப்போ மூணு. சிலிக்கான், சிலிக்கானோட இணைதிறன் எவ்வளோங்க, சிலிக்கானோட இணைதிறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான்கு, அப்போ ரெண்டு, ஓகேங்களா? அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் எங்கே இருக்குது பாருங்கள், சாரி சாரி மாற்றி சொல்லிட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ லித்தியம், ஸோ லித்தியத்தோட இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தோம், ஒன்று. ஒன்றுன்றதால நான் நாலுன்னு போகிறதுக்கு ஒன்றுன்னு போட்டேன், ஆன்சர் ஒன்று குறிச்சிட்டேன். ஸோ அப்போ நாலு, ஞானுக்கு வந்து ஒன்று, ஓகேங்களா? ஸோ ஜீரோன்றதுனால ஒன்று, மெக்னீசியத்துக்கு வந்து மூணுன்னு, அதை ரெண்டுன்றதுனால மூணு, சிலிக்கானுக்கு வந்து நாலுன்றதுனால ரெண்டு. அப்போது ஃபோர் ஒன் த்ரீ டூ, எதுங்க, டி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ டி தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? இது முதல்ல வந்து நான் ஆன்சரை குறிச்சிட்டேன், ஒன்றுன்றதுனால அங்கே ஆன்சரை குறிச்சிட்டேன், ஃபோர்னு போடாமல் அதை கன்ஃபியூஷன், ஓகேங்களா? சரி, அடுத்து பதினாறு க்வெஸ்சன் பாருங்கள். ஒத்த நிற எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள். ஸோ ஒத்த நிற எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள், ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி க்வெஸ்சன் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாதுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நான் பார்த்தீங்கன்னா ஐசோபார்கள், பி தாங்க சரியான ஆன்சர். ஏன்னா அணியன் ஒரே மாதிரி இருந்தால் ஐசோடோப்பு, நல்லா நான் போச்சுங்க, அணியன் ஒரே மாதிரி இருந்தால் ஐசோடோப்பு, நிறையன் ஒரே மாதிரி இருந்தால் ஐசோபார், அணியனும் நிறையனும் வேறுபட்டு இருந்தால் தான் ஐசோடோன். அப்போ இங்கே நிறையன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஐசோபார் எடுக்கிறோம், பி தான் சரியான ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் பாருங்கள். தலைகீழ் விகித விதியை கூறியவர் யார், தலைகீழ் விகித விதியை கூறியவர் யார், யாருங்க தலைகீழ் விகித விதியை கூறியவருங்க, ஜெர்மிசஸ் ரிச்சர், ஓகேங்களா? ஸோ பி தான் சரியான ஆன்சர். தலைகீழ் விகித விதி யார் சொல்கிறாரு, ரிச்சர் அப்படின்றவர் தான் வந்து சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு வேறுபட்ட மாறுபட்ட தனிமங்களை நீங்கள் எடுத்தினாலும் தனித்தனியாக ஒரு நிறைவுள்ள மூன்றாவது தனிமத்துடன் சேரும்போது அவற்றில் உள்ள நிறைகளின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதை எடுத்து கூட நீங்கள் இன்னொரு தனிமத்தை கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணுமா, அது சமமாக மாறிடுமா, அப்படின்னா ஈஸியான பெருக்கல் விகிதம் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இவரோட தலைகீழ் விகித விதி, இது சொன்னவர் வந்து ரிச்சர்ட். அடுத்து பொருத்துக, ஓகேங்களா? ஸோ ஒருத்தரோட அணு மாதிரிகள் தான் இங்கே பொருத்தப்பட்டிருக்குங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டால்டன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி குறிச்சிட்டு இருப்பீங்க, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்கு போயிடலாம். டால்டன், டால்டன் வந்து என்னதுங்க, முதல் அணு கொள்கை, அப்போ மூணு. சாட்விக், ஸோ சாட்விக் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் கண்டுபிடிப்பு, யாருங்க, சாட்விக் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சார், அப்போ ஃபோரு. ரூதர்ஃபோர்ட், ரூதர்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கண்டுபிடிப்பு, ஏன்னா உட்கரு பற்றி இவர் வந்து நான் பண்ணியிருப்பார், முழுசாக சொல்லியிருப்பார். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றது உட்கரு, அப்போ உட்கரு கண்டுபிடிப்பு. நீல்ஸ் போர், நீல்ஸ் போர் வந்து பாருங்கள் ஹைட்ரஜன் அணு மாதிரி, நீல்ஸ் போர் வந்து என்னதுங்க, ஹைட்ரஜன் அணு மாதிரி, அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் அப்படின்றது தான் வந்து ஆன்சர், எதுங்க? ஸோ டி ஆன்சர் இருக்கு பாருங்க, ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் டி. அடுத்து பத்தொன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள், பொருந்தா இணை எது, பொருந்தா இணை எது. ஸோ ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், ஒன்று ஒன்றத்தோட அணு நிறைகள், ஒன்று ஒன்றத்தோட அணு நிறைகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பொருந்தா இணை எது, ஓகேங்களா? ஸோ இங்கே ஹைட்ரஜனுக்கு ஒன்று என்ன புள்ளி வச்சுருக்கணும், ஸோ அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஒன்றுக்கு அப்புறம் புள்ளி வரணும், ஓகேங்களா? ஆனால் இதில் பொருந்தாத்ததுங்க, ஸோ பொருந்தாத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெர்லியம் தான் பொருந்தாதது. ஏன்னா பத்து புள்ளி எட்டு ஒன்று ஒன்று அப்படின்றது எதனோடது, போரான், ஓகேங்களா? ஸோ போரானோட அணு நிறை தான் பத்து புள்ளி எட்டு ஒன்று ஒன்று, ஓகேங்களா? ஸோ பெர்லியத்தோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு, பெர்லியத்தது வந்து ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு, போரான் வந்து பத்து புள்ளி எட்டு ஒன்று ஒன்று, ஓகேங்களா? ஸோ பத்து புள்ளி எடுத்து போரான், போரானுக்கு தான் அதிகம். ஹைட்ரஜனுக்கு வந்து கரெக்ட் தான், ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு. ஹீலியத்துக்கு வந்து நாலு புள்ளி ஜீரோ ஜீரோ மூணு. லித்தியத்துக்கு வந்து ஆறு புள்ளி ஒன்பது நாலு ஒன்று, கரெக்ட் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பெர்லியத்துக்கு ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு, போரானுக்கு வந்து பத்து புள்ளி எட்டு ஒன்று ஒன்று, ஓகேங்களா? அப்போ இங்கே தவறாக இருக்கிறது டி தான், இதுக்கான ஆன்சர் டி எடுக்கிறோம்.
அடுத்து இது ரொம்ப முக்கியமான குவெஸ்டனுங்க. பூமியின் மேற்பரப்பில் மற்றும் மனித உடலில் அதிகமாக காணப்படும் தனிமம் எது? ஸோ பூமியோட மேற்பரப்பாக இருக்கட்டும், அதிகமாக காணப்படக்கூடிய மனித உடலாக இருக்கட்டும், அதில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? ஆக்சிஜன். ஸோ டி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஆக்சிஜன் தான் வந்து அதிகமாக காணப்படுது. இதே வளிமண்டலம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அங்கே ஹைட்ரஜன், ஓகேங்களா? ஸோ பேரண்டம் வளிமண்டலம் போயிட்டாங்கன்னா அங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. ஸோ பூமியோட மேற்பரப்பு மற்றும் மனித உடல் இதில் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஆக்சிஜன். ஆனால் நம்மளோட அட்மாஸ்பியர் வளிமண்டலம் மேற்பரப்பு மற்றும் மனித உடல் கூட்டுறை கவனி. கார்பன் டை ஆக்சைடின் கிராம் மூலக்கூறு நிறை கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுலேருந்து நான் கொஸ்டின் அடிக்கடி பார்த்துருக்கேன், எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடோட கிராம் மூலக்கூறு நிறை 44 கிராம், அம்மோனியாவோட கிராம் மூலக்கூறு நிறை NH3 அம்மோனியாவோட கிராம் மூலக்கூறு நிறை 17 கிராம், HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் கிராம் மூலக்கூறு நிறை 36.5 கிராம், ஓகேங்களா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் என்னங்க. சூப்பர், அனைத்துமே சரிங்க, ஏன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் கரெக்டு தான், அம்மோனியா வருது 17 கரெக்டு தான், HCl வந்து 36.5 அதுவும் கரெக்டு தான், ஓகேங்களா? ஸோ நீரோட கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம், அதே ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி நீர் வந்து கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஒரு நடந்த எக்ஸாமில் நீரோட கிராம் மூலக்கூறு நிறை கேட்டிருக்காங்க 18 கிராம், ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு 44, அம்மோனியா வந்து 17, HCl வந்து 36.5 கிராம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நீரின் ஒப்பு மூலக்கூறு நிறை எவ்வளவு? ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம், ஓகேங்களா? எவ்வளோங்க? 18. ஸோ ஆன்சர் நான் மேலேயே சொல்லிட்டேன், ஏன்னா இதை ஏன் தனி கொஸ்டினாக வச்சுருக்கேன்டானா, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு தனியாக வச்சிருக்கேன். ஸோ நீரோட ஒப்பு மூலக்கூறு நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒப்பு மூலக்கூறு நிறை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், மோலாரில் இருக்கிற அந்த அணுக்கள் எடுத்துப்போம். ஸோ H2O எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 × ஹைட்ரஜனோட நிறை, ஹைட்ரஜனோட நிறை எவ்வளோ? 1 ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 1 × ஆக்சிஜனோட நிறை எவ்வளோ? 16. அப்போ 2 × 2 ஒரு 16, அப்போ கூட்டினா 2 × 16 கூட்டினா 18, ஓகேங்களா? அப்போ நீரோட அந்த உப்பு மூலக்கூறு நிறை வந்து 18. சல்ஃபூரிக் அமிலத்துக்கு எவ்வளோ வரும்? 98, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சல்ஃபூரிக் அமிலத்துக்கு வந்து 98, இதுக்கு வந்து 18, இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத ஏபை ஹைட்ரஜன் கார்பன் முறையே. ஸோ இப்போ நம்ம மீத்தேன் எடுத்துக்கிறோம், மீத்தேன் என்னங்க? CH4. CH4ல நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் கார்பனோட சதவீத ஏபு முறையை வந்து சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ சதவீத ஏபு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், கார்பனின் சதவீத ஏபு ஈக்குவல் டு, ஸோ கார்பனோட சதவீத எவ்வளோன்றது நம்ம மேலே எடுத்துக்கிறோம். ஸோ மொத்த சதவீதத்தை கீழே போட்டு இன்று 100 நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் சதவீதம் கண்டுபிடித்தாங்க, சதவீத ஏபு கண்டுபிடித்து தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல சேர்மத்தில் உள்ள தனிமத்தோட குறிப்பிட்ட நிறை, அப்புறம் சேர்மத்தோட மூலக்கூறு நிறை, மொத்த மூலக்கூறு நிறை எடுத்துக்கிறோம். இப்போ மீத்தனோட மொத்த மூலக்கூறு நிறை வந்து பார்த்தீங்கன்னா 16 கிராம், மொத்தம் எவ்வளோங்க? 16 கிராம். அதில் கார்பனோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12, கார்பனோட அளவு எவ்வளோங்க? 12, ஓகேங்களா? × 100 இப்போ எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோங்க? 75%, ஓகேங்களா? அப்போ 75% வந்து என்ன இருக்குது? கார்பன் இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆப்ஷன் எடுத்துடலாம் பாருங்கள், ஏன்னா 1 தான் 75 வருது, ஆனால் அங்கே தான் 100 முக்கியம் இருக்குது, நல்லா கவனிங்க. அடுத்து ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் எவ்வளோங்க? வெறும் 4. அப்போ 16 × 100, அப்போது 4 × 4 = 16, அடித்தா 25. அப்போ வெறும் 25% தான் ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கோம், ஹைட்ரஜன் கார்பன் முறையே தான் கொஸ்டின் நம்ம நல்லா படிக்கணும். ஸோ ஹைட்ரஜன் கார்பன் முறையேன்னு கேட்டதால் அப்போ முதல்ல ஹைட்ரஜனோட வேல்யூ, அப்புறம் கார்பனோட வேல்யூ எதுங்க? பி தான் இங்கே சரியான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் கார்பன் முறையே அப்படின்னு நம்ம கேட்டதால் பி தான் அங்கே சரியான ஆன்சர். அடுத்து 24 கொஸ்டின் பாருங்கள், அவகோற்றா விதியுடன் தொடர்பற்றது எது? அவகோற்றா விதியுடன் தொடர்பற்றது எது? இது கேளுசாக்கின் விதியை விவரிக்கிறது, வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணெய், வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணெய் கணக்கிடலாம், வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம், மூலக்கூறு நிறைக்கும் அணு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவிக்கிறது. மூலக்கூறு நிறைக்கும் அணு நிறைக்கும் உள்ள தொடர்பை என்ன பண்ணுதான் இது வந்து வருவிக்கிறது, ஓகேங்களா? சாரி, இது நாங்கள் டி தான் வந்து இதில் தவறு, ஓகேங்களா? ஏன்னா மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும், ஸோ மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இல்லை தொடர்பு தான் வந்து என்ன பண்ணுறது வருவிக்குது, அதனால் இதான் வந்து இங்கே தவறானது.
அடுத்து 25 கொஸ்டின் பாருங்கள். H2SO4 சல்ஃபரிக் அமிலத்தில் உள்ள சல்ஃபரின் சதவீத இயைபை காண்க. ஸோ சல்ஃபரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபரோட அந்த சதவீத இயைபை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சல்ஃபரில் இருக்கக்கூடிய அந்த சதவீத இயைபை எவ்வளோங்க, 32.65%. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, சி தாங்க, 32.65% தான் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட சதவீத இயைபு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா H2SO4ஓட மொத்த மூலக்கூறு நிலை எவ்வளோங்க, 98 கிராம். ஓகேங்களா? அதில் சல்ஃபரோட வேல்யூ எவ்வளோ, வெறும் 32×100. ஓகேங்களா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 32.65 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் 32.65 சி. ஓகேங்களா? ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம அணு அமைப்பு நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் கெமிஸ்ட்ரியில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் பேஸ் அண்டு பாலிமர் கெமிஸ்ட்ரி இது மட்டும் இருக்குங்க. இதுவே ஹெவி கண்டென்ட் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இது நம்ம மார்னிங் வந்து அந்த பாலிமர் கெமிஸ்ட்ரியும் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக பயாலஜிக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பயாலஜி நம்ம வேகமாக முடிக்கலாம், ஏன்னா சாட்டர்டே சண்டே வரதுனால அதில் கண்டினியூ நம்ம வீடியோஸ் போட்டு பயாலஜி சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, கூடவே அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து ஆசிட் அண்ட் பேஸும் பாலிமர் கெமிஸ்ட்ரியும் தான் நீங்கள் படிக்கணும், படிச்சுட்டு தயாராக இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த டெஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லுங்கள். புதுசாக நான் வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும், ஸோ குரூப் லிங்க், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.